ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் ரெண்டே பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் நான் 2 ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். ஜெலட்டின் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இங்கே ஜெலட்டின் அப்படி இல்லைன்னா அகர் அகர் கூட எடுத்துக்கலாம். அது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். 1 கப் சுகருக்கு நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து எந்த பதம் வரணும்னா கம்பி பதத்துக்கு முந்தின பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கம்பி பதத்துக்கு முந்தின பதம் வந்துருச்சு. இன்னும் விட்டால் நம்மளுக்கு அந்த கம்பி பதம் வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச ஜெலட்டினை இப்போ நம்ம இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஜெலட்டின் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி கேட்கணும்னு கிடையாது. 1 கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஜெலட்டினும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 4 கலரில் ஜெல்லி மிட்டாய் செய்ய போகிறதுனால இப்போ 4 பவுலில் நான் ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். இங்கே எத்தனை கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 கலர் சேர்க்க போகிறேன். ரெட், எல்லோ, கிரீன், ஆரஞ்சு, இந்த 4 கலரும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இல்லைனா நீங்கள் பிளெயினாக அப்படியே கூட செய்யலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் கலராக இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லி கலர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் கேசரி பவுட்ரு இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இதான் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு மோல்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். மோல்டு இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கலராக உள்ளே சேர்த்துக்கிறேன். கிரீன் சேர்த்தாச்சு. இப்போ நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் சேர்த்தாச்சு. எல்லா கலரும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் 1-2 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ மோல்டு இல்லாதவங்க வந்து இது மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பிளேட்லேயோ இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதமுள்ள அந்த ஜெல்லியை வந்து நான் இதில் ஊற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட வச்சுக்கலாம். நான் ஒரே இதாக சேர்த்துருக்கேன். மல்டி கலர் வேணும்ன்ட்டு நான் ஒரே பாக்ஸில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். நல்லா செட் ஆகிருக்கு. மோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
நான் ஆர்டின் ஷேப் எடுத்திருக்கேன். பாருங்கள் எடுக்க எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. ஜெல்லியும் எடுத்துதாச்சு. இப்போ பாக்ஸில் போட்டதும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கத்தியை வச்சு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜெல்லி மிட்டாய் வந்து இந்த ஷேப்பில் தான் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை சுகரோட கோட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதை நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா கையில் அந்த சுகர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் காய வச்சிங்கன்னா அதில் நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய ஜெல்லி மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.